சீனியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு ஆச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம். பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. ரிஷபம் ராசி ஜூலை மாதம். இப்போ ரிஷபம், இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் கிரக பலன்கள் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் என்னென்னா, சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ஜூலை ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டைம் ஃப்ரேமில், அதாவது 31 நாட்களும் ஃபஸ்ட் ஹவுஸில் சுக்கரன் வந்து ரிஷபம்லேயே உங்களுக்கு வந்து பொருந்திருக்கார். நீங்கள் ரிஷப லக்னமாக சேர்ந்துருந்தாலும் ரிஷப ராசியாக சேர்ந்துருந்தாலும் உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் அந்த இடத்துலேயே இருக்கிறது, ஆட்சி பெற்று இருக்கிறது, வக்கரமடையாமல் இருக்கிறது, ஸ்திரத்தன்மை, மனசில் உள்ள ஆசைகள், உங்களுக்கு தெளிவான புத்தி, தெளிவான சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, அடுத்த பிளான் என்ன, ஃபியூச்சர் பிளான் என்ன, இதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக புரிய வச்சிடும். இதில் இன்னொரு ப்ளஸ் சொல்கிற பாருங்கள், சுக்கரனுக்கு யோக கிரகம் வந்து சனி. ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு பிளானட் வந்து சனி. அது சுக்கரனுடைய ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்துல சனி மீட் ஆகும். சனி வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் கூட 9th ஹவுஸில் மீட் ஆகிறது. அப்போது உங்களுடைய ஆசைகளுக்கு குறுக்கீடுகள் இல்லாத ஒரு மாதமாக இதை எடுத்துக்கலாம். ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, இல்லை ரிஷப லக்னமில் பிறந்திருக்கீங்கன்னா சனியால் தொந்தரவு இல்லை. இந்த மாதம் வக்கரமாக இருந்தாலும் பெருசாக தொந்தரவு கிடையாது. ஏன்னா ராசிநாதன் உங்கள் லக்னநாதன் வலு. அப்போ உங்களுக்கு வந்து உடல் பலம், ஃபஸ்ட்டு உடல் பலம், மனோபலம், தைரியம், ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையான முடிவு. இன்னொன்று, சுக்கரன் வந்து அடிப்படையாக அதிர்ஷ்டத்துக்கும் செல்வத்துக்கும் அதிபதி, அந்த ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தருவார். இது சுக்கரனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன். அடுத்தது புதன். முக்கியமான ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு புதன். ஏன்னா இன்கம் எப்படி இருக்கும், உங்களுடைய வெல்த் எப்படி இருக்கும், உங்களுடைய க்ரோத் எப்படி இருக்கும், உங்களுடைய கரியர் எப்படி இருக்கும், உங்களோட ஃபினான்ஷியல் பிளான் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் எப்படி இருக்கும். புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கு, 12th வரைக்கும் வக்கரம் அடைஞ்சிருக்கு. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம். 12th மேலே புதன் வக்கர நிவர்த்தி அடையும். புதனும் ராகுவும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. ஸோ புதன் வந்து சப்போர்ட்டிங் பிளானட் தானே தவிர அது வந்து இண்டிவிஜுவலாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாது. மர்க்குரி ராகுவோடு இருக்கும்போது ராகு மர்க்குரிய எனர்ஜி ஃபுல்லாக எடுத்துரும். ராகு எடுத்து என்ன பண்ண போது அது உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ ரிஷபராசியில் பிறந்து ராகு தசை நடக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு லக்கான ஒரு டைம். திடீர்னு வந்து எதிர்பார்க்காத இன்கம் பண்ணுறதுக்கெலாம் சான்ஸ் கொடுக்கும். புதன் ராகு ஒன்றா இருந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த மூக்கு தொண்டை இந்த இடத்துலலாம் வந்து கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த புதன் ராகு வந்து சடனாக வந்து டஸ்ட் அலர்ஜி உண்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ராகுக்கு 8ஆம் இடத்துல சனி சந்திக்கும். இதுவும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரிஷபராசியில் பிறந்து ராகு தசையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கேர் எடுத்துங்க. புதன் புக்தி எங்கேயாவது டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் டேக் மோர் கேர். சனி தசை அல்லது சனி புக்தியாக இருந்தாலும் கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம். சுக்கரன் நல்லா இருந்தாலும் கூட புதன் ராகு அவ்வளோ ஃபேவரான இடத்துல அக்யூரேட்டாக இல்லை. குரு பெரிய ப்ளஸ். குருவுடைய பார்வை ராகு மேலே விழும், பணம் கொடுக்கும். ரிஷபத்துக்கு வந்து பணம் கொடுக்கும். குரு பார்வை ராகு மேலனா எதிர்பார்க்காத பணம் கொடுக்கும். நாடுகள் ஒரு நாடு விட்டு வேறு நாடு போகணுன்ற பிளான் இருந்ததுன்னா இந்த குரு சடனாக ஏதோ ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ராகுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ராகு செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இந்த குருவுடைய பார்வை உறுதுணையாக இருக்கும்.
சூரியன் வந்து செகண்ட் ஹவுஸில் மந்தோட பிகினிங்கில் புதனோட ராகுவோட உங்களுடைய சுகஸ்தானாதிபதி. அப்படின்னா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய கம்ஃபர்ட்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சூரியன் வந்து ராகுவோடையும் புதனோடையும் இருக்கிறதுனால இந்த 15 தேதி வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உணவு செட் ஆகலை, செரிமான குழைகள் பிரச்சனை இருக்குது, டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா கண்ணில் வந்து எரிச்சல் வருது, ஹீட் ரிலேட்டாக ஏதோ இஷ்யூ வருதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னது இருக்கலாம், உபாதைகள் சொல்கிறோம். 16th மேலே இந்த சூரியன் நகர பிறகு அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆகும். செவ்வாய் இந்த மாதம் எடுத்திங்கன்னா எக்ஸலண்ட்டான பொசிஷன். 11th ஹவுஸில் செவ்வாய், 11th உங்களுக்கு அதாவது ரிஷபத்துக்கு 11th செவ்வாய், சுக்கரனுக்கு 11th செவ்வாய், குருவுக்கு செவ்வாய் வந்து 4th ஹவுஸில், புதனுக்கு செவ்வாய் 10th ஹவுஸில். இது வேறு வேறு மணியான கனெக்டிவிட்டி. அந்த செவ்வாயை சனியும் போய் பார்வையிடும். இப்போ இந்த செவ்வாயில் என்னென்ன ஆதாயம் கிடைக்கும்? உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமான ஒரு கெயின், சப்போர்ட். சில பேருக்கு வந்து லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டைமில் வந்துடும். மேரேஜ், திருமண பேச்சுகள்லாம் சுபமாக முடிஞ்சிடும், டக்குனு கிளிக் ஆகிடும். ஏன்னா சுக்ரன் ஆட்சியில் இருக்குது, ஒரு வரன் பேசிகிட்டே இருக்கீங்க, நல்லா இருக்கே இது ஓகே பண்ணிடலாம்னு சொல்லி ஃபைனல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், யாரெல்லாம் இந்த முயற்சியில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு. ஸோ செவ்வாயால் உங்களுக்கு இத்தனை பலன்கள் மங்கள நாள் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் மாதம் முழுக்க வக்ரம் இல்லாமல் சுப கிரகமான குருவோடைய வீட்டில் செவ்வாய் 11ஆம் இடத்துல சந்திக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். பூமி ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், பையிங் ப்ராப்பர்ட்டி, பிளேஸை ஷிஃப்ட் பண்ணுறது, ஹவுஸ் வார்மிங் பண்ணுறது இதெல்லாம் கூட இந்த செவ்வாயை பேஸ் பண்ணி இந்த மாதத்தில் பிளான் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஒரு பக்கம் சுக்கரனும் ஃபேவராக இருக்குது, செவ்வாயும் ஃபேவராக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கரியர், கரியர், மணி, ஃபியூச்சர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கெல்லாம் சனி எப்படி இருக்குது? சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கு 9ஆம் இடத்துல. ரீடெயின் யுவர் ஜாப், சேஃபாக இருப்பீங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம் கிடையாது. லேண்ட், மேரேஜ் விஷயங்கள்லாம் பண்ணலாம், பிஸ்னஸ்க்கோ இல்லை ஜாப் சேஞ்சுக்கோ இது ஒரு ரைட் டைம் கிடையாது. இருக்கிறத ரீடெயின் பண்ணுறது பெட்டர். சனி வந்து வக்ரம் அடைஞ்சாலும் பெரிய தொந்தரவு உங்களுக்கு கொடுக்க மாட்டார். காரணம் என்னென்னா, அது வீனஸ்க்கு வந்து 9th ஹவுஸில் கனெக்ட் ஆகுதுனால. ஸோ செவ்வாயும் ஃபேவராக இருக்குது, குரு வந்து 8ல போகிறது நல்லது. 8க்குடியவன் 8ஆம் இடத்துல போனால் உங்களுக்கு பிரச்சனைகள் விலகுதுன்னு அர்த்தம். ஓவராலாக ரிஷபம் அப்படிங்கிறது ஜூலை மந்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கம்பேர்ட் டு ஜூன் மந்த், ஜூலையில் வந்து ரிஷபத்துக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்லாவே பெட்டராக இருக்குது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், மாதந்தோறும் கிரகங்களுடைய நகர்களை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான பலனை ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன். இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதக பார்க்க தான் மாதம் மாதம் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகங்களில் என்ன திசை, என்ன புக்தி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படின்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா, சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னென்னா, அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்திங்கன்னா சூரியன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ, ராகுவோட தொடர்படையாமல், கேதுவோட தொடர்படையாமல், சனியோட தொடர்படையாமல், சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் பரவாயில்லை, அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் தனி